என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டெய்லி ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் உடனே இதான் நமக்கு வந்த சான்ஸ்னு சொல்லிட்டு வேகமாக சட்டியில் தண்ணி வச்சு மூடி வச்சிட்டேன். என்ன அடுப்பு மேலே சட்டியை வச்சு கவுத்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் சேமியா பாயசம் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சுழியம் சுட்டதுனால நீ சேமியா செய்யலான் இருக்கியா அப்படின்னு. ஆமாம் எல்லாம் ஸ்வீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஜவ்வரிசி வந்து 200 எடுத்துக்கிட்டேன், முந்திரி திராட்சை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சுடுதண்ணி வந்து கொதிச்சிருச்சு, கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி அதில் போட்டுக்கோங்க. நெய்யில் போட்டு தாளிச்சாலும் தாளிச்சிக்கலாம், நாங்கள் வந்து நெய்யில் தாளிக்கல, முந்திரி திராட்சை அதிலே சுடுதண்ணிலே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். அது நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும், வெந்து வரும்போது சேமியா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நல்லா நான் பெரிய சேமியா எடுத்ததுனால குட்டி குட்டியாக உடச்சி வச்சுட்டு அதனால் அதில் போட்டு நல்லா கிண்டிட்டேன். கிண்டிட்டு ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஏன்னா தேங்காய் பால் எடுக்கணும், நான் பசும்பாலில் செய்யலை. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் பால் ஜாரில் போட்டு அரைச்சிட்ருந்தேன் கேப்பில் சேமியாவும் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு வேணும்னா அந்த 100 கப் இருக்கும்ல அந்த கப்பில் 100 கிராம் வந்து ஜீனி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமாட்டி உடனே தேங்காய் பால் வந்து ரெண்டே பால் தான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பால் கெட்டியாக எடுத்துக்கணும், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சமாக பால் எடுத்துக்கணும். அவ்வளோதான், சேமியா ரெடி. மில்க் மேடு சேர்த்த மாதிரியே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.